இந்த டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடி வீக்னஸாக உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது குமிஞ்சி நிமிந்து துவைக்கிறதுக்குள்ளே ஐயோ அப்பப்பா அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வாஷிங் மிஷினில் சாரீஸ்லாம் போடுறதுக்கு பிடிக்காது. இது வந்து 6 கெஜத்தை பிடிச்சி இழுத்து சுருட்டி திருப்பி அதை காய வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பாடாக இருக்கும். இது ஒரு சின்ன சூப்பர் டிப்ஸே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலெல்லாம் அம்மனுக்கு சாரீ கட்டுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி கொசவம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம உள்ளேயே உட்காந்துக்கிட்டே கொசவம் பிடிச்சிட்டு உங்களுக்கு பிளாக் பேண்டு போட்டால் தெரியாதுங்கிறதுக்காக கலர் பேண்டு போட்டிருக்கேன். நம்ம பேண்டும் துவைச்ச மாதிரி ஆச்சு. ஒரே முக்கு தான், ஒரே ஒரு முக்கு தான். நம்ம ஷாம்போ சர்ப்போ போட்டு நினச்சிட்டு வெறும் தண்ணியில் ஒரே அலசு தான், எங்கேயுமே அழுக்கில்லாமல் சூப்பராக இதை துவச்சி காயப்படும் போது மட்டும் நம்ம விரிச்சு விட்டு காயப்பட்டுக்கலாம். அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி காயப்பட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இழுத்து விட வேண்டியதான். சூப்பராக நமக்கு வெயிலில் காஞ்சிடும். அது ஒரு பாலிஷ்டு பட்டு சாரீ கொள்ளப்பக்கம் போட்டிருந்தது. அப்படியே பேண்ட் எடுத்துகிட்டு அப்படியே இழுத்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக நல்ல ஒரே லேயரு இல்லைன்னா 2 லேயராக போட்டுக்கோங்க. இடம் இல்லைன்னா நல்ல படப்படப்படப்படன்னு காஞ்சிடும். அப்போ காய வைக்க முடியாமல் இழுத்து செஞ்சு தரையிலெல்லாம் விழுந்து ரொம்ப பாடாக இருக்கும். இது நல்லா வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒன்றும் ஆகாது. கசக்கி பிடிச்சி இழுத்து எப்படி வேணால் நீங்கள் துவைக்கலாம். இந்த பேண்டு கழண்டவே கழண்டாது, நம்மளாக கழட்டினா மட்டும்தான் இது கழண்டும். ஓகே, இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாணி சுரேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் தர சின்ன சின்ன இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் அனைத்தும் உங்கள் ஃப்ரெண்ட் பேஜ் நோட்டிஃபிகேஷனுக்கும் நீங்கள் உங்கள் பார்க்கலாம்.